கூடிய சீக்கிரம் வந்து இந்த முயற்சி வந்து வெற்றி அளிக்கும். என்ன சொன்னால் உலகம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி. எரிபொருள் எங்களுடைய நாட்டில் இருக்கிற பிரச்சனை, எரிபொருள் உண்மைதான். நாங்கள் கியூவில் இருந்திருக்கிறோம், எரிபொருளுக்கும் இதுக்கும் கஷ்டப்பட்டு. இதில் வந்து நாங்கள் கிணவீட்டு விஷயங்களை வந்து நாங்கள் உள்வாங்க வேண்டி இருக்கு. முதல் முதல் கப்பல் ஓட்டிய தமிழன் தெரியும், என் ஃப்ரெண்ட் மணிவாசன் தான் இதெல்லாத்துக்கும் இதண்டி இருக்கிறார். அவற்ற முயற்சியால் தான் இப்போ இன்றைக்கு இந்த சோலார் ப்ரொஜெக்டில் இந்த போட்டுகள் இதண்டி இருக்கு. இன்டென்ஷன், அதாவது இன்டென்ஷன் இது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்றா, இப்போ எங்களுக்கு இந்த போட்டால் வந்து நாங்கள் வந்து ஃபியூவல் அதாவது என்ன சொல்கிற எரிபொருள் பாவிக்காமல் சூரிய ஒளியை வச்சு நாங்கள் இதை இயங்க வச்சுருக்கிறோம். இதோட நன்மை என்னென்னு சொன்னால், எதிர்கால காலத்தில் வந்து நாங்கள் செலவில்லாத முறையில் நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஆனால் ஒரு ஐடியா தான். ஸோ ஒரு சத்தம் இல்லாமல் போகுது பாருங்க, ஓ போய்கொண்டிருக்கு தெரியலையா. லித்தியம் அயன் பேட்டரி என்று இருக்க ஒரு டைப், சோலார் ஜெல் பேட்டரின்னு சொல்லியிருக்கு. இந்த இதுவில் வந்து சீல்டு, அதாவது தண்ணியோ இது அந்த மெரைன் நீ சொல் நார்மலாக இவே பாவிக்கிறவ போட்டுக்கண்டே மெரைன் எஸ்எஃப் பேட்டரிஸ் வந்து பாவிக்கிற அதே மாதிரி இது வந்து சீல் டைப் பேட்டரிஸ். ஆனால் இதுக்கான செலவு எல்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம், இதுக்கான சேனல் கொடுக்காது. இதுக்கான செலவு உங்களுக்கு நாங்கள் தான் கொடுக்குறோம். இந்த செலவு வச்சு இவர் சேனலை டெவலப் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டுறதுக்கும் ட்ரை பண்ணுவார். நம்பிடாதீங்க மக்கள், குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டினா நாம முன்னேற எல்லாம் வெளி உலகம் தெரியாது, போகணும். இதுக்குதான் சொல்றேன், இந்த ஊருக்கு நான் செய்யணும். இங்க வந்துட்டீங்க, இந்தியா கரைக்கா கரைக்க போறேன். வணக்கம், நாங்க இன்னைக்கு வந்திருக்க இடம் வந்து பல்வெடுத்துறை. பல்வெடுத்துறையில இடத்துக்கு நிக்கிறோம்னு சொன்னா, உதய சூரியன் விளையாட்டு கழகம், உதய சூரியன் விளையாட்டு கழகத்தின் கடற்கரை சைட் தோட்டம் தான் வந்திருக்கிறோம். இங்கே என்னத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், முற்று முழுதாக அதாவது டீசலோ பெட்ரோலோ அந்த எரிபொருளின் செலவினம் இல்லாமல் முற்று முழுதாக சோலார் பேனலில் வந்து மின்சாரத்தை வந்து பெற்று பேட்டரி மூலம் சேமித்து அந்த மின்சாரம் மூலம் ஓடக்கூடிய மாதிரி ஒரு சோலார் பேனல் போட்டை தான் வடிவமைச்சிருக்கிறார். அதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த மின்சாரத்தில் இயங்குகிற போட்டை வந்து பார்வையிடுறதுக்காக அவ்வளோ பேரும் இன்றைக்கு வருகை தான் திரிக்கணும். மறக்காமங்கிற சேனலுக்கு புதுசாக வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். என்னோட பேர் லக்ஷ்மண், நான் இங்கே வெல்வெடுத்துறையில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறேன். பேசிக்காக இந்த இதை இதுக்கு வந்து டிசைனிங் செஞ்சுருக்கிறேன். இதோட சிறப்பம்சம் என்னென்று சொன்னால், இதோட மெயின் இன்டென்ஷன், அதாவது இன்டென்ஷன் இது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்றா, இப்போ எங்களுக்கு இந்த போட்டால் வந்து நாங்கள் வந்து ஃபியூவல் அதாவது என்ன சொல்கிற எரிபொருள் பாவிக்காமல் சூரிய ஒளியை வச்சு நாங்கள் இதை இயங்க வச்சுருக்கிறோம். இதோட நன்மை என்னென்னு சொன்னால், எதிர்கால காலத்தில் வந்து நாங்கள் செலவில்லாத முறையில் நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஆனால் ஒரு ஐடியா தான். அதாவது எங்களுக்கு என்ன தேவையில்லை, அதே நேரத்தில் கரண்ட் இதை நாங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் கரண்ட்டுக்கு காசு கட்ட தேவையில்லை. நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு சோலார் இதை வச்சு நாங்கள் சோலார்லேருந்து தான் நாங்கள் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இதை ரன் பண்ணுறதுக்கான முயற்சியை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் சக்ஸஸாக வந்திருக்கு. அடுத்த கட்ட இதை விட இன்னும் நல்ல நீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் நாங்கள். சாதாரண இன்ஜின்ஸுக்கும் இந்த இன்ஜின்ஸுக்கும் இருக்கிற பவர் வித்தியாசம் டிஃப்ரெண்ட் என்ன? ஓகேண்ணா, சாதாரண இன்ஜின் சொன்னால் நாங்கள் நார்மலாக ஒரு 15 ஹோஸ் பவர் தான் நார்மலாக பேசிக்காக எல்லோரும் பாவிக்கிறது, சரியோ? இதில் வந்து 9.9, ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவே போய் பிடிச்சு கொண்டு வர அதே அளவு மீனை வந்து இதே இதுலேயும் பிடிக்க முடியும், ஒரு வித்தியாசமும் இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து டைம் இவ்வளோ நேரம்ன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் இப்படி தான், அதையும் நீங்கள் வந்து ஒரு சோலாரை நீங்கள் மேலால் ஃபிட் பண்ணிங்கன்னு சொன்னால் டைம்ன்றதும் பிரச்சனை வராது. நீங்கள் வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கலாம், தொடர்ந்து பிடிக்கலாம் மீன். அதே அளவு மீனை நீங்கள் இதுலேயும் பிடிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் அதை பிடிச்சி காட்டியிருக்கிறோம், மீன் பிடிச்சி அதை லோடோடு சேர்த்து ஓட்டி காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் போன ட்ரையல்லேயும் கிட்டத்தட்ட எட்டு பேர் போயிருக்கணும். எங்களோட 5 பேட்டரியோட லோட், 2 எங்களோட எலக்ட்ரிக் போட் மோட்டரோட வெயிட் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு ரைட் போய் காட்டியிருக்கிறோம். அதாவது சராசரி ஓடுற ஒரு போட்டை போலே தான் இதுவும் டிசைன் ஆகி இருக்கும். பேட்டரி மாடல்ஸ், ஒர்க்கிங் டியூரேஷன் அண்ட் ஹவு மச்? ஓகேண்ணா, பேட்டரி மாடல்ஸ்ன்னு சொன்னால் இப்படித்தான், மாடல்ஸ்ன்னு பர்டிகுலராக இல்லையண்ணா, மாடல்ஸ்ன்னு பர்டிகுலராக இல்லை. இதுக்கு வந்து டைப் பேட்டரி டைப் பண்ணுறதுக்கு லித்தியம் அயன் பேட்டரி என்று இருக்க ஒரு டைப், சோலார் ஜெல் பேட்டரின்னு சொல்லியிருக்கு. இந்த இதுவில் வந்து சீல்டு, அதாவது தண்ணியோ இது அந்த மெரைன் நீ சொல் நார்மலாக இவே பாவிக்கிறவ போட்டுக்கண்டே மெரைன் எஸ்எஃப் பேட்டரிஸ் வந்து பாவிக்கிற அதே மாதிரி இது வந்து சீல் டைப் பேட்டரிஸ், அதாவது தரமான பேட்டரிஸ். ஒரு பேட்டரியோட இது வந்து 200 ஆம்பியர்,
அப்போ நாங்கள் நாலு பேட்டரி பாவிச்சிருக்கோம், 48 volts நாலு பேட்டரின்னு சொன்னால் 800 ampere பவரை வச்சுக்கணும். நாங்கள் இதை ரன் பண்ணி காட்டியிருக்கிறோம் இன்றைக்கு. இதில் ரெண்டு மோட்டர், ரெண்டு எலக்ட்ரிக் மோட்டர் இருக்குது. ஒன்று வந்து 60 volts, ஒன்று வந்து 48 volts. ஸோ இந்த நாங்கள் இப்போ கூடுதலான வெயிலுக்கோ இல்லை அதிகப்படியான மழைக்கோ போகல வந்து இந்த பேட்டரிஸ் வந்து இதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கோ அல்லது கரப்டர் ஆகிறதுக்கோ சான்ஸ் வாய்ப்பு இல்லைன்னா எல்லாமே சீல் டைப் பேட்டரிஸ், எல்லாம் வந்து சோலார் ஜெல் லித்தியம் அயன்ன்ற வந்து ஃபுல் சீல்டாக தான் வரும்னா. டெர்மினல்ஸை மட்டும் நாங்கள் வந்து அதுக்கு ஒரு ரப்பர் இருக்குது, அது ரப்பரை வச்சு கவர் பண்ணால் சரிங்கண்ணா. அது வந்து நினைஞ்சோ எது குரோஷன்ற எதுவுமே ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆமாம், சத்தம் ஒன்றும் இருக்காது அண்ணா. என்ன ஓ நீங்க எந்த நாடுனா சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்கதான் உங்களை ஐடியா இலங்கையில இருந்தா அப்படி வராது. ஏன்னா இலங்கையில இருக்கவங்க இல்ல இல்ல என்ன சொல்லுங்க, வெளிநாடு போக போறேன். ஆனா இருந்தாலும் இந்த ஐடியா வந்து இங்க இருக்கிற ஆக்களுக்கு தான் தேவைப்படும். தேவைப்படும், அதுவும் தான் எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, எரிபொருள் இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல ஐடியா. வெளிநாட்டுல தேவையில்லைன்னா அவைக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. நாளைக்கு முக்கியமா இங்க இன்ட்ரடியூஸ் பண்றது காரணமே இப்படி மோட்டர் அங்க இருக்குன்னு சொல்லி என்ன தெரியும் உங்களுக்கு, இப்படி மின்சாரத்துல இயங்குற மோட்டர் வந்து இருக்குன்னு சொல்லி. வெளிநாட்டுல என்ன வேலை செய்ய கேட்கலாம், இதுக்கும் கஷ்டப்பட்டு வரப்போற இதில் இந்த மாதிரி எதுவும் வந்து இருந்தால் நாங்கள் யார்ட்டையும் போய் கையில் கியூவில் நிற்க தேவையில்லை, எரிபொருள் பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆமாம் தான், ஆமாம் தான், நல்லதே தான் கிடக்கும். என்னட்டு அண்ணாங்களே ஏற்றிட்டு ஒரு ரிப் பண்ணி போயிட்டு வர போகிறோம் இதில். பார்ப்போம் என்ன மாதிரி ஓடுது, என்ன வேகத்தில் ஓடுதுன்னு காட்டுறோம் பாருங்க. நீங்கள் என்ன அனுபவம் உங்களோட? இல்லை நாங்கள் தான் இது வேண்டி அனுப்பினது. ஆ மணிவாச ஆசை. யார் மணிவாசம் இல்லாரு அவர் நிறைவேறது பாருங்க. தெரியலையா பாருங்க, அங்க இருந்து நீங்க வந்துட்டு தான் தெரியவே இல்லை. அந்த காத்துக்கு கரையோதுங்க மாதிரியே கப்பல் போயிட்டு இருக்கு, தெரியல பாருங்க போறத தெரியவே இல்லை. குருக்கு யோசனை நேரடியா கொண்டு போய் திருப்பி பழங்கி விழுறதுக்கு ஒரு போட்டா. ஆ ஓகே அண்ணா, இப்போ இந்த வேகம் என்ன காட்ட போகிறார், என்ன மாதிரி வர்றது? நீங்கள் வேறு பண்ணுங்க, இதில் வேறு பண்ணால் பேட்டரியோட லெவல் எடுத்துகிற வோல்டேஜ் 11.1 ஸ்பீடில் போய்கொண்டிருக்கிறோம். 11.1 சொன்னால் இதில் உங்களுக்கு எல்லோரு டிஜிட்டல் இது பண்ணுறது எத்தனை கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆ எத்தனை கிலோமீட்டர் நான் போகிறோம் சொல்லுங்க சொல்லி காட்டும். ஆ ஹா, ஜிபிஎஸ் பாயிண்ட்டில் தான் இருக்குமா? இல்லை ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஒன்றும் ட்ராக்கிங் இல்லை. அது இதில் வந்து உங்களுக்கு அதாவது ஈஸியாக வந்து பேட்டரியோட ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் இருக்குது, அதை விட நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சூவம் பாருங்க சார். பேட்டரி வந்து டவுன் ஆகுதோன்னு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும், எவ்வளோ நேரம் ஓட முடியும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே போகக்கூடாது, போகணும்னு சொன்னால் நீங்கள் ரிட்டர்ன் ஆகணும். இல்லாட்டி ஒரு ஸ்டாண்ட் பை பேட்டரி இந்த மாதிரி வச்சிருக்கோம், எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட் பை பேட்டரி இருக்கும். அதை விட சத்தமும் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி எமர்ஜென்சி என்றாலும் பிளாங்கி கொள்ளையில் இப்போ இப்போ நடந்த மாதிரிக்கு பார்த்து இதாலும் ஏதோ ஒரு பிரச்சனை என்றாலும் பிளாங்கி கொள்ளையில். இப்போ ரெண்டாவது ரிப் வந்து ஆக்லேதி போகிறாங்க,
நாங்கள் இன்னொரு போட்டில் ஃபாலோ பண்ண போகிறோம் அந்த போட்டு என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டை பார்க்குறதுக்காக. ஆனால் இதுக்கான செலவு எல்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம், இதுக்காக சேனல் கொடுக்காது, இதுக்கான செலவு உங்களுக்கு நாங்கள் தான் கொடுக்குறோம். இந்த செலவு வச்சு சேனலை டெவலப் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டுறதுக்கும் ட்ரை பண்ணுவார், நம்பிடாதீங்க மக்கள். ஓகே, அது ஃபன்னான மூமெண்ட்டாக இருக்கும். சீரியஸ் இல்லை தான் ஆமாம் அது இது ஃபுல்லாக நாங்கள் ஃபன்னான மூமெண்ட்டை தான் எடுக்கிறோம். ஃபன்னோட கலந்த மாதிரி தான் இந்த வீடியோ வரப்போகுது, பாருங்க. நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ண போகிற போட் வந்து டீசல். டீசல் என்னென்ன இது டீசல் பாருங்க, மண்ணெண்ணெய். ஆ சாரி, நமக்கு தெரியாது. இதில் பார்த்தோம்னா மண்ணெண்ணெய் பண்ணெண்ணெய் போன இடத்துல சத்தம் எல்லாம் வந்து இதில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற மோட்டர்ஸில் இருக்கிற பிரச்சனையா? நோட்ட பிரச்சனை அது டிசைன்ஸ், ஏற்கனவே இவ்வளோ வருஷமாக இருக்கிற டிசைன்ஸ் அதை பிரச்சனைன்னு சொல்லிடல அது. பட் இந்த டிசைன்லேருந்து இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு, அந்த இது சூரிய சக்தியை பயன்படுத்தி அதிலிருந்து வர மின்சக்தி கூடாக இலகுவாக ஓடக்கூடியது. அதில் என்னென்னு சொன்னால் இந்த புகை வராது, சத்தம் வராது, அமைதியாக இருக்கும். கடலில் சத்தம் இல்லாமல் அமைதியாக போய் செய்ய வேண்டியது செய்கிறதுக்கு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. ஆனால் இதை வந்து பாருங்கள், உண்மையில் அண்ணன் நல்லா கதைக்கிறாரு. உண்மையில் அவர் பிரபலியமான ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரிப்பாளர், அதோட பிரசன்டர். என்னன்னு சொன்னால், எப்படித்தான் எங்களுக்கு டெக்னாலஜியில் வந்து அட்வான்ஸான விஷயங்கள் வந்தாலும் அதை நாம் வந்து பயன்படுத்துகிற விதத்தில் தான் அதுன்ற அட்வான்ஸ் அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ நாம் வந்து அதை கவனத்தை செலுத்தணும்னு சொன்னால் எதையுமே நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். உண்மை உண்மை தான் அண்ணன் சொல்கிறது, அவர் நிறைய அனுபவம் இருக்கும் இந்த மீடியா துறையில், நல்லா கதைக்கிறாரு. நமக்கு தான் வளர்த்துக்கு இல்லை, அந்த பாருங்கள் இப்போ வருதாங்க, அதாவது அடுத்த ரெண்டாம் ட்ரிப் கொண்டு வெளிக்கிட்டு வராங்க. பாருங்க போட்டின் ஸ்பீட் தெரியுது, அதில் எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்க்கக்கூடியா இருக்கும் பாருங்க. ஆ ஓ பின்ன கப்பலுடைய தமிழன் வேரன் போறார், அதைத்தானே நமக்கு இன்டர்வியூல சொல்லிட்டேன் ஐயா. பாருங்க அந்த போட்டுக்கும் இந்த போட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க, சத்தமே இல்லாமல் போகுது, புகையில் ஒன்றும் இல்லை. இதை பாருங்க சத்தம், அதிர்வு, வைப்ரேஷன் ஒன்று இருக்கு, அதே நேரம் புகை வரும். ஓ ஸ்பீடை பார்க்குறதுக்காக தான், அந்த வியூவை பார்க்குறதுக்காக தான் இவ்வளவும் இன்னொரு போட்டில் நாங்கள் போயிட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, பார்க்கக்கூடிய இருக்கும். இங்க வந்துட்டீங்க, இந்தியா கரைக்கா குடிச்சு உள்ளுக்க வைக்க போறாங்க. கஞ்சா போட்டுல அப்படியே குடிச்சு உள்ளுக்க வைக்க போறாங்க இந்தியா வாழ்ந்துட்டு சொன்னா. இந்த மோட்டர் செட்டப் உலகத்துக்கு வந்து ஒரு ஆள் ஒரு வாங்கணும் ஆசைப்பட்டா அவன் கோஸ்ட் வந்து இவ்வளவு முடியும். ஓகே, நான் இப்போதைக்கு கோஸ்ட் நான் ரிவீல் பண்றதா இல்லை. ஓகே, சரியோ ஏன்னா கோஸ்ட் வந்து இப்படிதான், நாங்கள் இது ட்ரையலுக்கு செய்யறனால நிறைய இதுக்குள்ள நாங்கள் செலவழிச்சு இது பண்ணி ட்ரையல் போய் இது பண்ணிருக்கோம், சொல்ல முடியாது. அது வந்து வரைக்க அதை நான் வெளியில கொண்டு வரேன், ரிவீல் பண்ணுவேன் அதோட இது என்ன மாதிரி. இது இப்போ நாங்கள் ட்ரையலுக்கு நாங்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணி அதனால அது கணக்கு சரியா சொல்லல, அது சொல்ல முடியாது. அது காலப்போக்கில் சொல்லுவீங்க, நாங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சி கூடிய சீக்கிரமே சொல்லுவோம், சொல்லுவீங்க. இணைஞ்சிருப்போம். எங்களோட ஐயா தான் என்ன தொடர்படுத்தினவர் இங்கே வர்றதுக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு லேர்னிங் ப்ரோசஸ், இதில் வந்து நாங்கள் கிணபிட்டு விஷயங்களை வந்து நாங்கள் உள்வாங்க வேண்டியிருக்கு. உண்மைதான், உண்மை. அதில் வச்சுக்கொண்டு நாங்கள் மாற்றங்கள் இப்போ எங்களுக்குரியது இல்லை, இது இந்த பாவிக்கிறவர்களுக்குரியது தான் இது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கிணக்க டெவலப்மெண்ட்ஸ் செய்ய வேண்டியது. சரி, நன்றி நன்றி. நான் வீரத்தி பிள்ளையோட பேரன், முதல் முதல் கப்பல் ஓட்டிய தமிழன். சரியோ, அவர் வந்து பர்மாவிலேருந்து அரிசியல் எல்லாம் இங்கே சிலோனுக்கு கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணி மிச்ச அரிசியலும்
தொண்டைமானாறு இடக்காடு இதுகளுக்கு ஃப்ரீயாக சப்ளை பண்ணினது. இன்றைக்கு ஸ்கூலும் இருக்குது தொண்டைமானாறு வீரத்திப்பிள மகாவித்தியாலயம் 500 பிள்ளைகள் அங்கே படிக்கலாம். அனுபவத்தை சொல்லுங்கள். இது கப்பல் இது வந்து நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னென்னா கொரோனா டைமில் இந்த டீசல் பெட்ரோல்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருந்து மீன்பிடி தொழிலாளருக்கு எல்லாருக்கும் அண்டண்டே வருமானத்தில் உள்ள ஆக்கள் சரியோ ஆனபடியாக அவைக்கு இது ஒரு நல்ல ஒரு இது. என் ஃப்ரெண்ட் மணிவாசன் தான் இது எல்லாத்துக்கும் இதண்டி இருக்கிறார். அவர் முந்தையொருக்கா மெரிய பெரிய கப்பல் ஏஜென்சி. அவர் தான் வல்லடத்துறைக்கு ஒரு காலத்தில் கை கொடுத்தவர். வல்லடத்துறைக்கா கஷ்டத்தில் இருக்கும்போது கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் தான் இங்கே உள்ள ஆக்களை முதல் முதல் கப்பலுக்கு கூட்டிக் கொண்டு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தவர். அப்படி மணிவாசகம் சிங்கப்பூரில் கம்பெனி மலேசியாவில் இருக்கிற இப்போவும் இங்கே நாட்டுக்கு இதழ் செய்கிறதுக்கு தான் இந்த இதழ் அவற்ற முயற்சியால் தான் இப்போ இன்றைக்கு இந்த சோலார் ப்ராஜெக்டில் இந்த போட்டுகள் இதாண்டி இருக்குது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி உடனே போங்கன்னு நான் இன்றைக்கு வந்தேன். வந்த இடத்துல பெரிய ஆக்கள் கொஞ்சம் பேரை சந்தித்தேன். சில பேருக்கு பழைய கதைகளை சொல்லியிருக்கிறேன். இப்போ இது ஒரு நல்ல ஒரு இது எங்களோட சமூகத்து ஆக்களுக்கு இது ஒரு நல்ல இதுக்கும் செலவில்லாத வருமானத்தில் இருந்து. ஆனால் காஸ்ட் வந்து இப்போ சொல்ல முடியாது. தெரியும் நன்றி ஐயா நன்றி. எத்தனை பேர் நோமலா இப்ப போக முடியாம இருக்கு? இப்ப 8 பேர் இந்த இவ்வளவு லோடு இந்த 5 பேட்டரி லோடும் 2 இது 8 பேர் போயிட்டு வந்தாங்க. லோடு இழுக்கும் தாராளமா இழுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. 3.5 மணித்தியாலம் ஓட்டத்துல நிக்குதே நல்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னா அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த விலையை நான் ரிவீல் பண்ண விரும்பல. என்னன்னா காரணம் நாங்கள் என்ன இதை விட திறமா முயற்சி பண்றோம். நன்றிண்ணா. வாழ்த்துக்கள் அண்ணா. உங்களோட முயற்சி இன்னும் வெற்றியளிக்கணும். நன்றிண்ணா. தொடர்ச்சி நான் இணைந்திருப்போம். என்னடா கூப்பிடுங்க வருவோம். சரியா? ஓகேண்ணா நன்றி. ஓகே பாய். உண்மையில் ஒரு நல்ல விஷயம் உண்டு. ஆரம்ப காலத்தில் கட்டுமரங்கள் மூலம் கடல் பயணங்களை மேற்கொண்ட எங்களோட மூதாதையர் வந்து அதுக்கு பிற்பட்ட காலங்களில் வந்து பாய்மட படகுன்னு சொல்லி காற்று அதாவது காற்றை அடிப்படையாக வைத்து காற்று மூலம் பயணம் செய்தார்கள். அதுக்கு பிற்பட்ட காலங்களில் இப்படி மோட்டார் விசைப்படகுகள் கண்டுபிடிக்கப்பட்டு மோட்டார் விசைப்படகுகள்லாம் அதிக காலமாக பயணங்களை மேற்கொள்வதற்காக பாவிக்கப்பட்டது. பிற்பட்ட காலங்களில் இப்படியான சூரிய சக்தி மூலம் இயங்கக்கூடிய மோட்டார் படகுகளை வந்து அதாவது முயற்சி செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய சீக்கிரம் வந்து இந்த முயற்சி வந்து வெற்றியளிக்கும். ஏன்னு சொன்னால் உலகம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் வந்து மக்களோட கண்டுபிடிப்பு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேணும். அந்த வகையில் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். புதிய முயற்சிகளுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் வந்து நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். இப்படியான ஒரு நல்ல மாற்றம் தான் இனிவரும் காலங்களுக்கு தேவை. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. உண்மையில் இந்த விஷயங்களோட பார்க்கக்கூடியதாக இருந்தது. மறக்காமங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல நல்ல காணொலிகளை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி. வணக்கம்.